அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் ரமதான் டேயின் மேலே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. காலையில் கரெக்டாக ஒரு 7:30 எயிட் ஓ கிளாக் உள்ள இருக்கும். எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான்வெஜ்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, வெஜிடபிள்ஸும் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. எப்பயும் நம்ம சந்தையில் தான் ஜாமான் வாங்குவோம், இன்றைக்கி தக்காளி கூட இல்லை, அதனால வெளியில் போய் வாங்குற மாதிரி இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் ஒன்றாவே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நெல்பேட்டை மார்க்கெட்டுக்கு வந்திருந்தோம். இங்கே வரும்போது என்ன ஐடியா இருந்துச்சுன்னா, நெஞ்சுக்கறி வாங்கணும், சாறு வச்சு சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சுன்னு அதை வாங்க வந்திருந்தேன். அப்புறம் பார்த்தா ஈரல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதையும் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஈரல் அரை கிலோ, நெஞ்சுக்கறி அரை கிலோ கொடுங்க அப்படின்னு அதை பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். அது கூடவே சோரட்டி வச்சுருந்தாங்க, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அன்றைக்கின்னு இருந்துச்சு, அதனால் ரெண்டு சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அதையும் வாங்கிட்டு அப்படியே மில்கி ஆரஞ்சுக்கு வந்து மீன் காலியாயிருச்சு. அதனால் அப்படியே மீன் மார்க்கெட் பக்கத்தில் தான், அங்கேயே மீன் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு உள்ளே போய் அவங்களுக்கு தேவையான மீன்லாம் வாங்கிட்டு வேறு ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா பால் சுறா மீன் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோவில் வச்சுருந்தாங்க. அதை எடுத்தாங்க, பார்த்ததுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இப்போ தான் இவ்வளோ வெயிட்டான ஒரு பால் சுறாவை பார்த்தேன். ஸோ அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு உங்களுக்காக வீடியோ எடுத்தாச்சு. இஃப்தாருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் சிக்கனில் ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணலாமே அப்படின்னு பிளான் இருந்துச்சு. சிக்கன் போன்லெஸ் தேவைப்பட்டுச்சு நம்ம பிளான் பண்ண ரெசிபியில். ஸோ அதனால் அதையும் அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு தேவையான காய்கறி வாங்குறதுக்காக வர்ற வழியில் இருந்து சந்தையில் நிப்பாட்டி அங்கேயே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது தான். இன்றைக்கி ஃபஜருக்கு அப்புறமா தூங்கவே இல்லை, அப்படியே கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோட இன்றைக்கி காலையிலையுமே வெளியில் வந்து ஒரே அலைச்சலாயிருச்சு. வீட்டுக்கு வந்ததுமே வைக்க வேண்டிய இடங்கள்ல எல்லாத்தையும் வச்சுட்டு முன்னாடி நாள் ஷாப்பிங் போயிருந்தோம், அந்த பேக்கோடு அப்படியே இருந்துச்சு, எடுத்து வைக்கவே இல்லை. சரி, அதை எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அதை எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இதுவுமே முன்னாடி நாள் எடுத்த கிளிப்பிங் தான். சஃபேர் ஷோரூம் வந்திருந்தோம். இங்கே பில்லோஸ்லாம் சூப்பராக இருக்கும், ஆல்ரெடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இங்கே வாங்கினது தான். இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2-3 தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு முன்னாடி நாள் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுவுமே அப்படியே வச்சுருந்தேன், கவர் கூட பிரிக்காமல். இப்போ அது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வாங்கிட்டு வந்த கவரை போட்டு எடுத்து வைக்கணும். அண்ட் ரிவ்யூக்காக ரிஸ்க் ஃபேஷன் வேர்ல்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சில ஹிஜாப்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. இவங்க கிட்ட ஹிஜாப்ஸ் அபயான எல்லாமே இம்போர்ட்டட் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க, நார்மல் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறலாம். அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்கான டிசைன்ஸில் இருந்துச்சு. அவங்க அனுப்பியது அந்த 3 ஹிஜாப் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன், ஆனாலும் இவங்களோட கலெக்ஷன்ஸில் ஒரு யூனிக்னஸ் தெரியுது. அது மட்டும் இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸாகவும் இருந்துச்சு. இந்த ப்ளூ கலர் ஹிஜாப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு போடுறதுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்மளுக்கு எப்படி வேணும் அப்படின்றத சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸாக அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு செலக்ட் பண்ணுறதுக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் அனுப்புனாங்க. அனுப்புறதுலேயே நம்மளுக்கு பிடிச்சிரும், ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நான் அந்த 3 உங்களுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன்ல அந்த ப்ளூ கலரும், அப்புறம் இந்த லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு கிளாத்து. இம்போர்ட்டட் கலெக்ஷன் அப்படின்றத ஃபீல் பண்ணுற மாதிரி குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்னு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலையும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா கூட ஜாயின் பண்ணி ஏர்னும் பண்ணிக்கலாம். இதுக்காகவே நிறைய ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க் ஃபேஷன் வேர்ல்டு. இன்றைக்கி ஃபஜருக்கு அப்புறமா தூங்கலை அப்படின்றனால ஒரு மாதிரி தூக்கம் தூக்கமாக வந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாமே அப்படி அப்படியே இருந்துச்சு, எடுத்து வைக்காட்டி திரும்பியும் அப்படியே கிடக்கும், சரார் வந்து உருண்டு விளையாண்டுருவேன் எல்லாத்துலேயுமே. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை முடிப்போம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருந்த தலைவாணி எல்லாத்துக்கும் கவர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த கவரையும் போட்டுட்டு யூஸ் பண்ணுற பில்லோஸை அது இடத்துல வச்சுட்டு யூஸ் பண்ணாத மேலே தூக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கலர் எனக்கு என்னமோ பிடிச்சிருந்துச்சு, என்னன்னே தெரில, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இதை எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இப்போ இந்த பெட்ஷீட்டும் மாற்றிருந்தேன், துவைக்க போட்டிருந்தேன்னா, அதனால் சரி வாங்கிட்டு வந்ததை புதுசாக போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு வேக வேகமாக நானும் அம்மாவும் போட்டு பார்த்துட்ருந்தோம். அப்படியே 12:00 ஆயிடுச்சு. சராருக்கு ஸ்கூல் 12:30 முடிஞ்சிடும், எக்ஸாம் நடந்துட்டுருக்கனால. அதனால் லுகர் தொழுதுட்டு நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு மாமா அப்போ கிளம்ப போகிறாரு. அதுக்கு முன்னாடி நானும் தொழுதுட்டு அப்படியே குரான் ஓத உட்காந்தோன்னா டைம் சரியாக இருக்கும், சரார் வர்றதுக்குள்ளே கொஞ்சமாவது ஓதி முடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் கரெக்டாக ஓதிட்டு இருக்கும்போதே சரார் வந்துட்டார், அவரோட ஆட்டத்தையும் ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிட்டு மில்கி மேலே ஏறி உட்காந்துருக்கேன் பாருங்கள், என்னை தூக்கு தூக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக. நான் தூக்க மாட்டேன்னு சொல்லவும் வேகமாக என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டு குரான் ஓதுறது பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு இஃப்தாருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் ப்ரீ ப்ரிப்பரேஷன் நிறைய பண்ண வேண்டியிருந்துச்சு. அதனால் குரான் ஓதி முடிச்சுட்டு அப்படியே அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு வச்சு நம்ம போண்டா பண்ண போகிறோம், அதனால் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு குக்கரில் வச்சுட்டு இளநீர் கடல் பாசி பண்ணுறதுக்கு மாமாட்ட ஸ்கூல்லேருந்து வரும்போது இளநீர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதனால் அந்த கடல் பாசியை இளநீர் தண்ணியிலேயே ஊற வைக்கணும். வாங்கிட்டு வர சொன்னது ஒரு குத்தமாக, உள்ளே இருக்க தேங்காவையும் அப்படியே அதுக்குள்ளேயே போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அதுலேருந்து கொஞ்சத்தை வடிகட்டி அந்த கடல் பாசி மேலே ஊற்றி ஊற வைக்கலாம். ஒரு கால் மணி நேரம் ஊறினாலே போதும். ஊறினதுக்கு பின்னாடி அதை அப்படியே எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ நல்லாவே ஊறி வந்துருச்சு, ஒரு கால் மணி நேரம் ஆயிருச்சு. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டு, இது வந்து இளநீர் தண்ணி தான், தண்ணியே சேர்க்கக்கூடாது. இதுக்கு இளநீர் கடல் பாசிக்கு இனிப்பு அதிகமாக போட்டுறாதீங்க, அந்த இளநீரோட ஃப்ளேவரே இல்லாமல் போயிடும். அதனால் அளவான இனிப்பு போட்டுக்கோங்க. ரெண்டு இளநீருக்கு நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தான் சீனி போட்டுருக்கேன். இளநீரில் இருந்த வழுக்கு எல்லாத்தையும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அந்த ஒரு இளநீர் தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டு கடல் பாசியை நல்லா கரையை விட்டாச்சு, சீனி எல்லாம் கரையிற மாதிரி. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு இளநீர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த புட்டிங்கில் வந்து இளநீரோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியும். அப்புறம் அந்த இளநீர் வழுக்கே உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த கடல் பாசி இளநீர்லாம், அதை அப்படியே உங்களுக்கு எந்த மோல்டில் வந்து ஊற்றி வைக்க போகிறீங்களோ அதில் ஊற்றிட்டு சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு நம்ம அப்படியே செட் ஆக விட போகிறோம். ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஐட்டமாக ஃபஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னா, அடுத்ததாக முலாம்பழத்தில் ஷர்பத் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக ஜவ்வரிசி ஊற போட்டு வச்சுருந்தேன் காலையிலேயே, அதை வேக போட்டாச்சு. முலாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தது அப்படியே இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி அதை வச்சு ஷர்பத் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு ரெண்டு முலாம்பழத்தையும் உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு 1 லிட்டர் பால் அளவுக்கு எடுத்து அதை நல்லா காய்ச்சிட்டு இருக்கேன். ரெண்டு முலாம்பழத்தையும் உள்ள விதை எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து மிக்சியில் போட்டு மை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை குறை குறைன்னு அரைச்சா பிடிக்கும்னா அப்படியும் நீங்கள் அரைச்சிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு பின்னாடி சீனி கண்டென்ஸ்ட் மில்க் ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டையுமே பாதி பாதி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருந்தேன். அதையும் பாலில் நல்லா கரைச்சிட்டு கொதிச்சுட்டு இருக்கிற பால் அதில் ஊற்றிடுங்க. கஸ்டர்ட் பவுடரோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா இது கொதிக்கணும், ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா சில்லுன்னு ஆனதுக்கு பின்னாடி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு சில்லு நாங்கள் விட போகிறோம். ஓரளவுக்கு ப்ரீப்ரிப்பரேஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போதே அசருக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ தான் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா மேகம்லாம் கருப்பாயிட்டு மழை, சரியான மழை. எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் மழை வரும்னு, ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்தே சரியான வெயில், மழை வர்றதுக்கான அறிகுறியே இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக டைமில் மழை வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் பார்க்குற வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்போம், மழை விட்டாலும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வாங்கிட்டு வந்திருந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து அது கூடவே மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் சுக்கா மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கூடவே மிளகு ஜீரக பொடி சேர்த்தோம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்பைஸியாக. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, அப்படியே அரைச்சாலே போதும். அரைச்ச அந்த சிக்கனை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு. அது கூடவே பிரெட் க்ரம்ஸு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, சால்ட்டு, பெப்பர் பவுடர்னு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு சைடில் முட்டை, பெப்பர் பவுடர், சால்ட்னு அதையெல்லாம் போட்டு பீட் பண்ணி வச்சாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கோட் பண்ணி எடுத்தும் வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா செட் ஆயிரும். அப்புறம் எண்ணெயில் எடுத்து பொறிக்கும் போது உதுராமல் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல அந்த பால், கஸ்டர்ட் பவுடர்லாம் போட்டு அதனால் சில்லுன்னு ஆனதுக்கு பின்னாடி தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முலாம்பழம் ஜூஸ் போடணும். சூட்டோட முலாம்பழம் ஜூஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கசப்பாக இருக்கும், அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சில்லுன்னு ஆனதுக்கு பின்னாடி தான் அந்த ஃப்ரூட் ஜூஸ் சேர்க்கணும். அது கூடவே வேக வச்ச ஜவ்வரிசி, ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ்னு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் இதைத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சில்லுன்னு ஆனதுக்கு பின்னாடி சர்வ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு வேக வச்சிருந்த உருளைக்கிழங்க தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அது கூடவே தேவையான அளவு கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்து நம்ம அவிச்சு வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு அதை அப்படியே நல்லா மசிச்சு சேர்த்தாச்சு. இதை அப்படியே ஒரு பரட்டி விட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் வந்து நான் சேர்க்கலை இன்னைக்கு, உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டால் சரார் சாப்பிட மாட்டான் விரும்பி, அதனால் நான் சேர்க்கலை. அது கூடவே புதினா, மல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஓமம், உப்பு இது எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பெருங்காயம்லாம் சேர்த்துருக்கேன், நம்ம யூஸ்வலாக பஜ்ஜி போடுவோம்ல அதுக்கு அந்த மிளகாய்த்தூள் மட்டும் சேர்க்காமல் மற்ற எல்லா ஐட்டமும் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கும்போதே அந்த உருட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்க இதில் போட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா சூப்பராக ரெடி ஆயிரும். இது கூட க்ரீன் சட்னி அம்பு ட்ரெஸ்ஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒன்றும் இல்லை, வெறும் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு, உப்பு இது எல்லாம் போட்டு அடிச்சிங்கனாலே போதும், சிம்பிளான க்ரீன் சட்னி ரெடி ஆயிரும். இந்த போண்டா பொறிக்கும் போது அதில் 2-3 பச்சை மிளகா மட்டும் கீறி போட்டு பொறிச்சு பாருங்கள், நல்ல வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வரண்டேன் க்ரீன் சட்னியில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக, அப்போ தான் ஸ்பைஸியாக இருக்கும். அப்புறம் வெங்காய வடை போடலாம் அப்படின்னு கொஞ்சோன்னு வெங்காயம், 2 வெங்காயம் தான் எடுத்துருப்பேன், அப்போ தான் வெரைட்டிஸாக தெரியும். அதே டைமில் அளவும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன், ஏன்னா நோம்பு திறந்துட்டு யாருனாலே அவ்வளோ அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ அதனால் அளவாக மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாமே. வெங்காய வடையுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, மொறு மொறுன்னு உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல அந்த கட்லெட்டு அதுவுமே நல்லா செட் ஆயிருச்சு, எண்ணெயில் போட்டதுமே பிரியவே இல்லை பாருங்க, அவ்வளோ சூப்பராக அந்த மசாலா எல்லாமே அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் உதிராமல் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. நோம்பு திறக்கிறதுக்கு இன்னொரு 1/2 hour தான் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க, ஸோ அதனால் என்னால் நிறைய ரெசிபிஸை கவர் பண்ண முடியல. அப்புறம் அது கிளாஸில் வந்து அந்த ஷர்பத்தை ஊற்றிட்டு உள்ளே தூக்கி வச்சிட்டேன், சாப்பிடும்போது எடுத்து அப்படியே கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த கட்லெட் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு, வெறுவாயிலையும் அம்பு ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. இது கூட மயோ சாஸ்னு எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம்.
அப்புறம் நோம்பு கஞ்சி மாமா வாங்கிட்டு வந்திருந்தாரு. டைனிங் டேபிளை செட் பண்ணிடலாம், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வந்து வச்சோம்னா டைம் சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டேட்ஸையும் அப்புறம் இளநீரில் புட்டிங் பண்ணியிருந்தோம்ல, அதாவது கடல் பசி, அதையும் வச்சு திறந்தாச்சு. அதுக்கப்புறமா தான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சு. இன்றைக்கி இஃப்தாரில் என்னென்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோம்பு கஞ்சி நல்லா கொதிக்க கொதிக்க இருந்துச்சு, பள்ளிவாசலில் வாங்கினது தான். அது கூடவே உருளைக்கிழங்கு பூண்டா, வெங்காய வடை இருந்துச்சு. வெங்காய வடை நல்லா இருந்துச்சு உண்மையாகவே, நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவசர அவசரமாக பண்ணது வேற அது. அப்புறம் சிக்கன் கட்லெட்டு, அதுக்கு டிப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல அந்த ட்ரிங்கில் வந்து கொஞ்சம் நட்ஸ் மட்டும் மேலே போட்டுட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. கடல் பாசி மட்டும் நோம்பு திறந்ததுமே ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. மிச்சம் எல்லா ஐட்டத்தையும் எடுத்து வந்து டைனிங் டேபிள் மேலே அரேஞ்சும் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றா உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். அல்ஹம்துலில்லா இந்த இஃப்தார் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் தான் பிளான் பண்ணுவோம், நாளைக்கு வந்து எல்லாருமா சேர்ந்து நோம்பு திறக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் வேக வேகமாக ரெடி பண்ண இஃப்தார் மெனு தான் இது. இருந்தாலும் எல்லாருமே நல்லா அல்ஹம்துலில்லா சாப்பிட்டு முடித்தோம், ஃபில்லிங்காக இருந்துச்சு அந்த மெனுமே. சரியான மழையாக இருக்குது, என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இஃப்தார் வேறு கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக அல்ஹம்துலில்லா ஒரு 6 o'clock வந்து மழையெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்பப்போ வந்து ட்ரிசல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. சரி அது பரவாயில்ல, அல்ஹம்துலில்லா வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. அதோடு நம்ம ரெடி பண்ணியிருந்த இஃப்தார் மெனுவையுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் அல்ஹம்துலில்லா கொடுத்து நல்லபடியாக சாப்பிட்டு முடித்தோம். அது எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணியும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லா எல்லோரும் பள்ளிவாசலுக்கு தொழுக கிளம்பிட்டாங்க. தொழுதுட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்புறோம், திராவியாக்கு லேட் ஆயிரும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் கிளம்பிட்டாங்க. எனக்கு சரியான கால் வலி, வேக வேகமாக மகரிப்பு மட்டும் முடிச்சுட்டு போய் படுத்துக்கிடலாம் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு மகரிப்பை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம்ல நெஞ்சுக்கறி ஈரல், அது எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. சின்ன வெங்காயமும் நிறைய உரிச்சு வச்சாச்சு. இன்றைக்கி தேவையான ரெசிபிஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அது எல்லாத்தையும். இன்றைக்கி இந்த நெஞ்சுக்கறியை வந்து சாறு தான் பண்ண போகிறேன். வெறும் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நெஞ்சுக்கறி மஞ்சத்தூள் இது எல்லாம் போட்டுட்டு வெறும் தண்ணியாக சாறு மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஈரல் வந்து மசாலா பண்ணிக்கிறலாம், அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்து இந்த சுவரட்டியை வந்து மிளகு போட்டு வறுவல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு பிளான் இருந்துச்சு. கூடவே கரம் மசாலா, உப்பு, அப்புறம் அரிசி கலந்த தண்ணி இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம், இல்லை நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சுன்னா ஒரு 10-15 இலை போல் சேர்த்துட்டு அப்படியே இதை குக்கரை விசில் போட்டுற வேண்டியதான். ஒரு 2-3 விசிலையே நல்லா பஞ்சு போல் வெந்துடும். ஃபஸ்ட்டு நெஞ்சுக்கறியை முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாரே வச்சிருவோம், யார் வேலை பார்ப்பா இப்போ அப்படின்ட்டு வேகமாக பிளானை மாற்றிட்டு சாறு வச்சாச்சு. அப்புறம் ஈரல், அது கூடவே சுக்கா மசாலா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு இது எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கு பின்னாடி இதையும் போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் தான் நிறைய டேஸ்ட் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. ஒரு 20-30 சின்ன வெங்காயம் கூட தாராளமாக சேர்த்துக்கிடலாம். ஊற வச்சிருந்த ஈரல் இருக்குல்ல, அதை அப்படியே அந்த மசாலாவோட சேர்த்து போட்டுக்கோங்க. அப்படியே அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குனிங்கன்னா ஈரல் ஒரு 20 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயிலையும் வெங்காயத்துலையும் கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. அதுக்கு பின்னாடி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிடலாம். அந்த ஈரல் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள், நல்லா வெள்ளை கலரில் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு பின்னாடி இதில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10-15 இலை போல், அது கூடவே வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அதையும் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு சைடில் நம்ம சோரட்டி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, ஜீரக பொடி நிறைய போட்டு அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு எண்ணெயில் போட்டு அப்படியே சுருளை சுருளை வதக்குனிங்கன்னா இதுவுமே ஒரு 5 minutes சூப்பராக வெந்து போயிடும். சகருக்கு நெஞ்சுக்கறி சாறு, அதுக்கப்புறம் ஈரல்ல மசாலா, சோரட்டியில் வறுவல் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. சகருக்கு எந்திரிச்சு ஒயிட் ரைஸ் சப்பாத்தி போட்டுக்கிட்டா டைம் சரியா இருக்கும். இப்போ வேக வேகமா போய் இஷா திராவியாலாம் தொழுதுட்டு படுக்கிறதுக்கே கரெக்டா 11:30 மேல ஆயிரும். அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே இருந்த பாத்திரம், அதாவது நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணிருப்போம்ல, அது இஃப்தாருக்கு சமைக்கும் போது இருந்த பாத்திரம்னு நிறைய சேர்ந்து கிடந்துச்சு. அதை எல்லாத்தையும் விலக்கி முடிச்சுட்டு படுத்தாச்சு. தகச்சத்துக்கு நீங்க 3:30 தான் எந்திரிச்சோம், வெறும் சாப்பாடு மட்டும்தானே வைக்கணும் அப்படின்ட்டு 3:30 எந்திரிச்சு தகச்சத்து முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல நைட்ல, அதை எல்லாத்தையும் லைட்டா சூடு பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு சைட்ல சாப்பாடும் வச்சாச்சு. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு 2-3 சப்பாத்திக்கு மட்டும் மாவு பிசைய போறேன். எனக்கு ஒரு 2 சப்பாத்தி எடுத்து சாப்பிடுவேன், அது போக கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கிருவேன். மாமாவுக்கு வந்து வெறும் சாப்பாடு தான், அதனால் அவருக்கு சாப்பாடு. சரார் வந்து கண்டிப்பாக காலைல சப்பாத்தி கேட்பான். எனக்கு போக மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலைல அவருக்கு தேய்ச்சி கொடுக்கணும். அவனுக்கு ஒரு 2 சப்பாத்தி கொடுத்தா போதும், சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவார். லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுறான் திரும்ப. சுவரொட்டி ரெடி ஆனதுக்கப்புறம் பாருங்கள், தூரில் கிடக்குது, ஒன்றுமே இல்லை அதில், 2 சுவரொட்டி தான். அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாம் ஒன்று ஒன்றா சுட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நெஞ்சுக்கறி சாருக்கு புதினா துவையல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால் அதையும் கொஞ்சம் அரைச்சிடலாம் அப்படின்னு வேக வேகமாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தேன்னா இன்றைக்கி காலையில். அதனால் அந்த புதினா மல்லிலாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் போட்டு ஃப்ரெஷ்ஷான புதினா துவையல் அரைச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் சூடு பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தேன். சாப்பாடு நல்லா கொதிக்க கொதிக்க தான் இருக்குது. மாமா இதை கூட சூடு பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் நம்ம சாறு நெஞ்சுக்கறிலாம் வச்சுருக்கோம்ல, அது கொழுப்பு இருக்கும், அது அவ்வளோ நல்லா இருக்குது, அது லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சூடு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன்.
இந்த சுவரட்டியை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வடச்சட்டிலேயே வச்சுருப்பேன். என்ன ரீசன்னா அந்த சப்பாத்தியை லைட்டாக பிச்சு அந்த வடச்சட்டியில் இருக்கிறதோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். அதனால் அதை அப்படியே கொண்டு வந்து வச்சிட்டேன். ஈரல் மசாலா பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அது அந்த ஒயிட் ரைஸ் போட்டு பரட்டி சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம், ஆனால் சப்பாத்திக்கு இன்னுமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த சுவரட்டி மாமாக்குரியதை மாமா பிளேட்டில் வச்சுட்டு மிச்சத்தை நான் அப்படியே அந்த சப்பாத்தியில் துட்டு துட்டு சாப்பிட்டேன். சராருக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன். அங்கே மாமாவுக்கு நல்லா ஒயிட் ரைஸை கொதிக்க கொதிக்க போட்டு அதில் ரெடி பண்ணி வச்சுருந்த நெஞ்சு கறிச்சாறு, ஈரல் மசாலா, அப்புறம் சுவரொட்டி வறுவல், அப்புறம் புதினா துவையல்னு எல்லாத்தையும் வச்சு கொடுத்தாச்சு. கறி வாசனை வந்துருச்சு அப்படின்னு மில்கி அரைஞ்சதை கத்திட்டே இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு பாலும் தயிரும் இருந்துச்சு. அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ வச்சோன்னா காலையில் கொஞ்சம் உறைஞ்சிருக்கும், அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்றனால அவங்களுக்கு போய் சாப்பாடு வச்சுட்டு வெளியில் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. சரி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து அந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு. அந்த பாத்திரத்தை விளக்கிட்டு படுத்தோம்னா கொஞ்சம் காலையில் ஃப்ரீயாக இருக்கும். சராருக்கு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது, சப்பாத்தி மட்டும்தான் போட்டு கொடுக்கணும் அப்படின்றனால சிம்பிளாக இருக்கும். மோர் அடித்து குடிச்சிட்டு அப்படியே ஃபஜரை தொழுதுட்டு படுக்க வேண்டியது தான். ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைமுக்கு எழுந்திரிச்சா டைம் சரியாக இருக்கும். அப்படிதான் இந்த டெய்ன் லைஃப் இதோட முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போய் விடுச்சு நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அப்படிதாங்க வேணுன்னு. நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பாய் பாய், அஸ்லாம் வலைக்கும்.